இதில் வந்து மேலே மழை பெஞ்சா போடுற மாதிரி. ஆனால் வந்து இது வந்து கொசு வலை. நான் நைட்டு வந்து இதில் தான் படுத்தேன், கொசு கடிக்குதான்ட்டு. ஒரு கொசு கூட இல்லை, லாக் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி தான் படுத்தேன். நல்லா இருந்தது நண்பர்கள். டென்ட்டே போகிறேங்க சுத்து. தயவு செஞ்சு நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இந்த பிராண்ட் எடுக்காதீங்க. இது குவாலிட்டி சுத்தமாக இல்லை, காசு வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ஒரு எடுக்க தந்தால் ஒரு 2500, 3000 அதே மாதிரி எடுங்க, அதான் குவாலிட்டியாக இருக்குது. இது ஃபுல்லாகவே ஒரு மாதிரியாக இருக்குது. நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். மேலே மேலே முடிச்சு போட்டுணும். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரு ஜன்னல். ஓகேங்களா, வெளியே வேணுன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். காற்று வசதி இருக்கும். நீங்கள் கிளைமேட் ஏரியா ஊட்டி கொடிக்கல் எல்லாம் போனீங்கன்னா டென்ட்டு போடுற மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் நீங்கள் ஒரு ஃபுல்லாக லாக் பண்ணிங்கன்னா தான் அந்த குளிருக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா செம்மையாக குளிர் ஆரம்பிச்சிடும். என்னது ஃபுல்லாகவே லாக் பண்ணிக்கலாம். இது கீழே இருக்குது பார்த்தீங்களா, மழை பெஞ்சால் இதில் தண்ணி வரலை பார்த்துட்டேன். ஆனால் வந்து தண்ணி கீழே தரையில் வந்தாலோ சப்போஸ் வந்தாலோ ஊறி தண்ணி இதில் வருது, தண்ணி மேலே வருது.
இது மட்டும் தான் ரெயின்கோட் போய் கொடுத்துருக்காங்க. ஆனால் அடியில் இருக்கிறது வந்து தண்ணி வருது, மேலேயே வருது, கீழே ஊறுச்சுன்னா இது மேலே ட்ராவல் பண்ணி மேலே வந்துடுது தண்ணி. வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னாங்க, நம்பி ஆர்டர் பண்ண வேஸ்ட்டு தான். ஆனால் பட்டு ஒன்று என்ன ஆக்சுவலாக இல்லைன்னா சும்மா கொசு கடிக்க வேணால் படுத்துக்கலாம், ஆனால் நைட்டில் டென்ட்டெலாம் போட முடியாது. ஏன்னா கொஞ்சம் நல்லா லாக் ஆகுது, பாம்பு கிம்பு வந்துச்சுன்னா கூட வராது. ஏன்னா நம்ம ஒரு ஓப்பன் பிளேஸில் போட்டாலோ மரத்துக்கு போட்டாலோ அதில் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி வந்து மேலேருந்து வரல, ஆனால் அடியில் ஊறுச்சுன்னா தண்ணி வந்துடுச்சு. அதனால் அது எனக்கு தெரிஞ்சு அதில் வேஸ்ட்டு தான் அது. ஏன்னா நம்ம ஒரு மண் மேலே போட்டுட்டு ஒரு மேலே ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஏரியாவில் போட்டுட்டு இருந்தாலும் தண்ணி அடியில் வரப்போ கண்டிப்பாக கசிஞ்சு மேலே வந்துடும். அப்படின்றப்ப அது வேஸ்ட்டு தான். ரெயின் கோட்னால் ஃபுல்லாக இருக்கு, லாக் ஆகிருக்கணும். கீழே அடியில் தண்ணி வந்தாலும் அதில் வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கணும். அது ட்ராவல் ஆச்சுன்னா நம்ம மேலே நடந்துருந்தாங்க, அடியில் தான் ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு இல்லை, வேஸ்ட்டு தானே. பாருங்கள் லாங் ஷாட்டில் கட்டுறாங்க எப்படி இருக்குன்ட்டு. மற்றபடி வெளியே இருக்கலாம், மழை இல்லாத போதும்னா யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். குளிர் ஏரியாவில் இது கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். குளிர் அந்தளவுக்கு தெரியல. இது வந்து இந்த ஜன்னல் சொன்ன பார்த்தீங்களா, இது அழகாக ஓப்பன் பண்ணி விட்டுலாம். இதில் செலக்ட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு கொசு உள்ள வராது, காற்று வரும். நல்லா மழை பெய்யறப்ப இதை லாக் பண்ணிவிட்டு திருப்பி லாக் பண்ணி கொண்டு அவர் அவ்வளோதான். நான் சொன்ன அந்த இதில் வந்து இதான் இந்த லாக்கு வந்து இதை எடுத்து இந்த லாக்கில் பண்ணிட்டேனா இது கரெக்டாக ஸ்டெடியாக நிற்கும். அப்புறம் இன்னொரு கிளாம் மாதிரி அது கொடுப்பாங்க. இதை வந்து ஓப்பன் பிளேஸில் மண் தரையில் போடுறவங்க. அப்போ இங்கே பாருங்கள் இருக்குல்ல எல் மாதிரி, அதை வந்து என்னென்னா இந்த பொசிஷனில் இதை வச்சிடணும். வச்சுட்டு இது அடிச்சுன்னா பூமிக்கு மண்ணுக்குள்ளே இறங்கிடும். நல்லா இறங்கிச்சுன்னா இந்த கிளாம் வந்து இதை பிடிச்சிக்கும், காற்றுக்கு தடிச்சா சாயமாக இருக்கிறதுக்காக. அதான் நாலும் கொடுத்துருப்பாங்க, இதில் ஒரு ரெண்டு அந்தன ரெண்டு, மொத்தம் நாலு. நாலுத்தையும் அடித்தா காற்று அடித்தா கூட சாயாது கண்டிப்பாக. இது சுத்தமாக இங்கே முடிச்சு ஒன்று போட்டுக்கணும், ஏன்னா அப்போ ஸ்டேக் ஆகாது. மற்றபடி நார்மல் பிளேஸில் இது ஓகே தான், ஆனால் மழை காலத்தில் அதெல்லாம் இது செட் ஆகாது, வேஸ்ட்டு தான். ஓகே ஓகே நண்பர்களே, வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்.